வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் பற்றின அனைத்து விதமான தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 2994 போஸ்டிங் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதற்கான கரெக்ஷன் டேட்டும் கூட வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வகையில் இவங்களுக்கு எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வரும், ரிசல்ட்டில் வந்து உங்கள் பெயர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லெட்டர் வந்து ரிசல்ட் வந்து வீட்டுக்கு வருமா இல்லை ஃபோனுக்கு வருமா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துக்குரிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எடிட் அண்ட் கரெக்ஷனுக்கு 26/8 வரைக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க டேட்டு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 24, 25, 26 த்ரீ டேஸ் வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து கேட்குறது வந்து ரிசல்ட் வந்து எப்போ அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 26+15 days வந்து எடுத்துக்கோங்க, 10 அல்லது 11 சரிங்களா. ஸோ இதில் செப்டம்பர் 10 அல்லது 11 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். ஸோ இவங்களே வந்து உங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. பண்ணுறபோது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வரும் சரிங்களா. அதாவது வெப்சைட்டில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து PDF ஃபைலாம் வந்து பார்த்தோம். ஸோ எல்லாத்தினுடைய ரிசல்ட்டையும் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் இருந்தாங்க அப்படின்னா வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணோம் ப்ரீவியஸ் வீடியோவில். அந்த வீடியோடைய லிங்க்கும் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும், இதில் வந்து உங்களுடைய நம்பர், தென் நீங்கள் எந்த போஸ்டிங்காக செலக்ட் ஆகிருக்கீங்க, அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்காக செலக்ட் ஆகிருக்கீங்களா அல்லது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்காக செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து வந்துடும் அதுலேயே. தென் சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வரலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இரண்டாவதாக வீட்டுக்கு வந்து லெட்டர் கண்டிப்பாக வந்து வரும். இந்த வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்து ஒரு சிலருக்கு வந்து டிலே ஆகுது ஓகேங்களா. ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து வீட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது லெட்டரை வந்து நீங்கள் செக் பண்ண வேணாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலை செக் பண்ணுங்கள். ரெண்டாவதாக உங்களுடைய வெப்சைட்டில் நாமளே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ வெப்சைட்டில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ செக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து தெரியும் அதுலேயே வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமிங் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து 1 week அல்லது 2 weeks வந்து நடக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுடைய 10th மார்க்ஷீட்டு, TC, ஸோ அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, OBCயில் கொடுத்துருந்தீங்கன்னா OBC சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். BC சர்டிஃபிகேட் வந்து பயன்படுத்தக்கூடாது. BCA சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் OBC சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் வந்து ஒரு 95% இருக்கீங்க, 95க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். மேபி 97, 98, 96 மேக்ஸிமம் வந்து கிடச்சிரும் போஸ்டிங். ஸோ அதனால் நீங்கள் இந்த பர்சன்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கவே வேணாம், OBC சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை விட கம்மியாக இருக்கீங்க, 80% இருக்கீங்க, 85 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். நான் சொல்கிறது ஓபிசி கேண்டிடேட்டு, SC ST கேண்டிடேட்டுக்கு சொல்கிறேன். 80, 85 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு 3 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடைக்கிறதே கிடையாது. கிடைக்குது யாருக்கு கிடைக்குது அப்படின்னா EWS கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வந்து 65% கூட கிடைக்குது ஓகேங்களா. அதேமாதிரி PWD-யாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து 60%, 65%, 75%லேருந்தெல்லாம் வந்து கிடைக்குது. மற்ற யாருக்குமே வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை ஒரி பண்ணிக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து லக் இருந்தால் மட்டும்தான் வந்து கிடைக்கும், அதில் ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவும் வந்து கிடையாது ஓகேங்களா. உங்களுடைய மார்க் தான் ஃபஸ்ட்டு. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து வர்றதுக்கு 10 அல்லது 11 வந்து வரும். வர்றபோது நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ மொபைலுக்கு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வரும் ஃபஸ்ட்டு சரிங்களா. ஸோ மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும், கண்டிப்பாக வந்து எஸ்எம்எஸ் வர மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும் வந்து எஸ்எம்எஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் 94 இருக்கேன், 95 இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து போன டைமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் லிஸ்ட் வந்து 5 வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கு முந்தின டைம் பார்த்தீங்கன்னா அதாவது போன வருடம் ஷார்ட் லிஸ்ட் கிட்டத்தட்ட 8 ஷார்ட்லிஸ்ட் வரைக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் எகைன் அண்ட் எகைன் வந்து வரும். ஒவ்வொரு ஒரு 20 டேஸ் 25 டேஸ்க்கு கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் 1 வந்து செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் வந்து இந்த போஸ்டிங் வந்து சேலரி வந்து கம்மி தான், 10,000 தான், 12,000 தான் அப்படிங்கிறதுனாலேயே அவங்க வந்து மேபி போக மாட்டாங்க. மேபி பார்த்தீங்கன்னா அவங்க
படிச்சிட்ருப்பாங்க அல்லது வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, நல்ல சேலரியில் போயிட்டுருப்பாங்க, அதனால் வந்து இதுக்கு வந்து போக மாட்டாங்க. ஸோ அதனால் ஷார்ட்லிஸ்ட் ஒன்றில் வரல, உங்கள் நேம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஷார்ட்லிஸ்ட் 2 வந்து உங்களுடைய நேம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, அதுவும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம், தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.